பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. டாக்டர் பவிக்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் அவ கொஞ்சம் தெளிவா இருக்கா. ஆமாமா, எப்பவும் ஆதிக்கிட்டயும் உங்ககிட்டயும் மூஞ்ச காட்டிக்கிட்டு இருப்பா. ஏதோ எங்க கிட்ட கொஞ்சம் பாவம் பார்த்து பேசிக்கிட்டு இருந்தா. டாக்டர் தம்பி ரொம்ப நல்லவர் போல சொல்லி புரிய வச்சிருக்காரு. சீதாமா, நான் இப்ப வர. ஏன், என்னாச்சு? இல்ல சீதாமா, பவி இப்படி இருக்கான்னு எனக்கு முதலே தெரியாது. முதல்ல அவ உங்ககிட்டதான் சகஜமா இருக்கணும். நான் அப்புறம் வந்து பாக்குறேன். சரி, நீ ஒண்ணும் தப்பா எடுத்துக்காத. ஒரு பத்து நாள் போகட்டும், எல்லாம் சரியாயிடும். ஐயோ சீதாமா, டாக்டர் கிட்ட நீங்க பேசினதா நான் கேட்டல, நான் புரிஞ்சுக்க மாட்டேனா? பிரச்சனையா? நல்லா கவனிச்சுட்டு தானே இருக்காங்க. நம்ம ரிசல்ட் தானே அது. மாரியப்பா உன்னை நல்லா பாத்துப்பானே? மாரியப்பனா இருந்தா எனக்கு என்ன, காளியப்பனா இருந்தா எனக்கு என்ன? நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இன்னும் எவ்வளவு நாள் இங்க இருக்கணும்? அது அத பத்தி இல்ல, ஏமா யோசிக்கிற, கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இரு. இன்னும் ரெண்டு மூணு நாள்ல நானும் அம்மாவும் அங்க வந்துருவோம். நீங்க எங்கயோ போங்க, எனக்கு அது பிரச்சனை இல்ல. என்னால எல்லாம் இங்க இருக்க முடியாது. தட்ஸ் இட். ஏன் இப்படி பைத்திய மாதிரி சொன்னதையே சொல்ற? நாங்க என்ன சுத்தி பார்க்க வரோம்னு சொல்றோம். உனக்காகத்தான் வரோம். எங்க அங்க வர சொல்லிட்டு நீ எங்க போலன்னு யோசிக்கிற? நினைக்காம இருக்க முடியாது. ஏன் இப்படி பேசுற? அதெல்லாம் நடக்காது. இன்னுமா புரியல உனக்கு? இவ்வளவு நாள் ட்ரை பண்ணதா செஞ்ச, இந்த ஒரு தடவை ஒரு தடவை சொல்லி நீ பல தடவை ட்ரை பண்ணிட்ட. நானும் சரின்னு உன் கூட நிப்ப, அதுக்கு தண்டனை தான் இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சு வச்சிருக்க. இன்னுமா புரியமா பேசுற? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலமா. இப்ப பவி ரொம்ப ஜாலியா இருப்பால, நான் தான் அங்க இல்ல. நீ இல்லையா? ஆதி கையில கடிச்சிருந்தா நீ நிஜமாலுமே இல்லாம போயிருப்ப. சும்மாவே பவி பவி பவின்னு அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பான். இப்ப குடும்பமே அவள தாங்கு தாங்குன்னு தாங்கிட்டு இருப்பாங்க. குழந்தை வேற பிறந்துருச்சு. அங்க பவிய தரையில கூட நடக்க விட மாட்டாங்க. நினைக்க நினைக்க என்னால தாங்க முடியல. அதெல்லாம் நினைக்க கூடாதுன்னு தான் அங்க விட்ட. லைஃப மாத்த ட்ரை பண்ணு. கஷ்டம்தான் இல்லன்னு சொல்ல, கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணுமா. இந்த மாதிரி தான் என்னால ஹெல்ப் பண்ண முடியும். மாற வேண்டியது நீ தாமா. மாறு மாறு மாறுனா எப்படி மாற முடியும்? என்னால எல்லாம் மாற முடியாது. எனக்கு அதே வேணும். பவி அங்க இருந்து காலி பண்ணணும். பண்ணுவேன். அதெல்லாம் நடக்காதுமா. நடக்கணும், நடந்தே ஆகணும். இனிமே என்னால இங்க இருக்க முடியாது. அவ என்ன என்ன நினைப்பா? கோழன் நினைக்க மாட்டா? ஓடி ஒளிஞ்சுக்கிட்டேன்னு நக்கலா சிரிக்க மாட்டா? ராஜசேகர் பொண்ணு என்ன ஒளிஞ்சு கிடப்பாளா? சொல்லுங்க, ஒளிஞ்சு கிடப்பாளா? ராஜசேகர் ஒளிஞ்சுதான் கிடக்குறான். பேசுற பாரு பெருசா. நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. அந்த நினைப்பெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு அப்பா உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன்னு புரிஞ்சு நடந்துக்க. இங்க இருந்து என்ன எப்ப கூட்டிட்டு போவீங்க? பொறுமா, அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்க. கொஞ்ச நாள் பொறுத்துக்க, ஒரு வாரமாவது ஆகும். அது வரைக்கும் நீ பேசாம இரு. என்ன விட சொல்லுங்க, நான் என் வழியை பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன். ஆமா, திறந்து விடுறதுக்கு தான் அங்க போய் உட்கார வச்சிருக்கானா? ஃபாரினுக்கு போக ஏற்பாடு பண்றேன். யாரு? எனக்கு நல்ல வாயில வந்துடும். நான் எங்கேயும் போக மாட்டேன். பாரு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. இனிமே சென்னை பக்கம் நீ வரவே கூடாது. என் வார்த்தையை மீறி ஏதாச்சும் செய்யலான்னு முட்டாள்தனமா திட்டம் போடாத.
உன்னை கண்காணிச்சுட்டே தான் இருப்பாங்க. அங்கிருந்து தப்பிச்சு வெளியே வரலாங்கிற எண்ணத்தை ஓரம் கட்டி வச்சுட்டு மென்டலி ஃபாரினுக்கு போக தயாராரு. லைஃப வேற டைரக்ஷன்ல கொண்டு போக ட்ரை பண்ணு. அதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுமோ அதை செய்யறதுக்கு நான் உன் கூட இருப்பேன். பெத்த கடனுக்கு இதைத்தான் என்னால செய்ய முடியும். அவ அவ்வளவு ஈஸியாலாம் தொலைய மாட்டாடி. நல்லபடியா சுக பிரசவத்துல குழந்தைய பெத்தெடுத்து தாயும் பிள்ளையுமா சந்தோஷமா தாண்டி இருக்காங்க. எல்லாரும் குழந்தைய சந்தோஷமா கொஞ்சிட்டு இருக்காங்கடி.